말해 그래 안 붙여 그래 말인데 사고를 시에 신나빠나 버릴 இந்த பகுதியில் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அனைவருக்கும் அன்பு பெற்றவர். அதே போன்று இதய புரட்சி தலைவர் மீது பற்றியெல்லாம் பாசம் கொண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவருடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர். இந்த பகுதியில் வந்து இரட்டை குழாய் போல மறைந்த அன்பு சகோதரர் ஜி சேகர் அவர்களும் அன்புக்குரிய சின்னப்பன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று முறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் நான்கு முறை நகரமன்ற தலைவராகவும் இந்த கோலார் தங்கவையில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் இந்த இரு சகோதரர்கள் ஒரு இரு பீரங்கி போல செயல்பட்டவர்கள். சின்னப்பனுடைய தியாகம் என்று சொன்னால் இணையாகாது. நேற்றைய தினம் கூட அவர் கழகத்தில் பணியாற்றும் போதிலிருந்து நேற்று மறைந்த தினத்தை அன்று கூட அவர் பல மக்கள் சேவைகள் செஞ்சு கொண்டிருக்காரு. குறிப்பாக சொன்னனாக்க நேற்று நம்ம பகுதியில் ஓரேட்டல் பகுதியில் வந்துட்டு ஒரு பெண்மணிக்கு அவங்களுடைய ஓய்வு பெற்ற ஊதியத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நேற்று வந்து ஓல்டேஜ் பென்ஷன் ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துட்டு நாலு மணிக்கு பேசிட்டு வந்திருக்காரு. நான் வரும்போது எனக்கு பிரிண்ட்ல அவர் போறார். அப்படி தங்க வயல் முழுக்க பெயர் பெற்றவங்க இன்னைக்கு வந்து அதிமுகன்னு ஒன்று கட்சி இருந்துச்சு. அந்த அதிமுகவினுடைய முதுகெலும்பாக இந்த பகுதியை சார்ந்த கழகத்தோழர்களுக்கு இவர்கள் ஒரு முக்கிய பிரமுகர்களாக செயலாற்றியவர்கள். இன்றைய தினம் திடீரென்று காலை 2:30 மணிக்கு அவருக்கு மாரடைப்பால் மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு மிக்க வேதனடைந்தோம். கழகத்தின் சார்பாக அவருக்கு அவரை பிரிந்து வாழ்கின்ற குடும்பத்தாருக்கும் கழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே இந்த பகுதியில் இல்லை எல்லா பகுதிகளுக்கும் தெரிஞ்ச விஷயமே. மாரிக்குப்பத்திலிருந்து பாலக்காடு வரைக்கும் இவர் தெரியாத ஆட்கள் இல்லை. பல பகுதியில் வேலை செஞ்சவர். அப்படி செஞ்சு சிறப்பு பெற்ற இந்த மாமனிதன் இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிகிறார் என்பது மிக்க வேதனை. அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தலைமை கழகத்தில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் சார்பாகவும் அவருக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.